நான் சத்யா இன்றைக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் சூப்பரான ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் இவங்க என்னோட கிளைண்ட் பட் இவங்களோட பேர் சொல்ல இவங்க விருப்பப்படல இவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சக்ரா வாட்டர் கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தாங்க ஆனால் அந்த கிளாஸை எடுத்து இவங்க எந்த ஒரு விஷயமும் பண்ணல ஸ்டார்டிங்கில் ஒரு ரெண்டு டைம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க அதுக்கப்புறமா இப்போ ரிலேஷன்ஷிப்காக சக்ரா வாட்டரை முழு நம்பிக்கையோடு அவங்க பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம சாதாரணமாக எல்லாருமே நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும் நம்ம எப்படி ஆசைப்பட்டமோ அதே மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசுவலைஸ் பண்ணுவோம் ஸோ அந்த விசுவலைசேஷனில் நம்ம கற்பனையாக பார்க்கும்போது நிறைய பேருக்கு அந்த கற்பனைகள் வராது சில பேருக்கு மட்டுந்தான் வரும் அந்த மாதிரி இவங்க அந்த சக்ரா ஓட்டரில் என்னெல்லாம் விஷயஸை வந்துட்டு சொன்னாங்களோ ஒரு விசுவலைசேஷன் மாதிரி அது அப்படியே இவங்களுக்கு நடந்திருக்கு சில பேர் வந்துட்டு எனக்கு நடக்கல கிடைக்கல அப்படின்னு சொல்றீங்கல்ல நீங்கள் எந்த அளவுக்கு முழுமையாக நம்பி பண்ணுறீங்க அப்படின்னு தெரியல நான் அதனால தான் ஒவ்வொரு வீடியோவிலையும் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் அது சின்ன டெக்னிக்காக இருந்தாலும் சரி பெரிய டெக்னிக்காக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அதே மாதிரி தான் இவங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒரு விஜுவலைசேஷனில் என்ன கலர் ட்ரெஸ்ஸு எந்த இடத்துல எப்படி நடக்கணும் அப்படின்னு நினைப்போமோ அதே மாதிரியே இவங்க பண்ணியிருக்காங்க இவங்க நம்பவே முடியாது யாராலையும் அதே மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கு அப்படி ஒரு அதிசயம் இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு ஸோ வாங்க இவங்க ரிலேஷன்ஷிப்புக்காக எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணாங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத அவங்களே ரொம்ப அழகாக சூப்பராக சொல்லியிருக்காங்க நம்ம இப்போ கேட்கலாம் ஹாய் சத்யாக்கா என்னோடய சக்சஸ் ஸ்டோரி உங்கள் கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ரொம்ப நாள் முன்னாடி வந்து உங்கள் கிட்டே நான் வாட்டர் கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தேன் ஸோ அதை நான் யூஸ் பண்ணவே இல்லை மறந்துட்டேன்னு தான் சொல்லணும் வாங்கிட்டு ஸோ அந்த டைம் நான் வாங்கின டைமில் பீரியட்ஸ் அப்படின்றதுனால நான் யூஸ் பண்ணலை ஸோ அதை அப்படியே மறந்துட்டேன் யூஸ் பண்ணவே இல்லை ரொம்ப நாள் ஆகிடுச்சி ஸோ சீரியஸாக சொல்கிறேன் இப்போ ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி தான் நான் யூஸ் பண்ணவே ஆரம்பித்தேன் ஸோ ஸோ என்ன சொல்கிறது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது நான் எப்படி நான் ரிலேஷன்ஷிப்காக தான் சக்கரவர்த்தியில் மேனிஃபஸ்ட் பண்ணியிருந்தேன் ஸோ நான் என்னெல்லாம் கேட்டணும் எப்படியெல்லாம் கேட்டணும் அதே மாதிரி நடந்துச்சு ஒரு துளி கூட மாற்றமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் என்ன கலர் ட்ரெஸ்ஸு எந்த இடம் எப்படி பேசணும் நான் என்ன கலர் ட்ரெஸ்ஸு அப்படியே நடந்துச்சு ஸோ நான் எப்படி கேட்டிருந்தேன் அப்படின்னா எங்களோடய வீட்டில் ஷூபாவில் உட்காந்துட்டு நான் டிவி பார்த்துட்ருக்கேன் அவங்க வந்து என் பக்கத்தில் உட்காந்து என்கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ அவங்க எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணிவிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நான் கேட்டிருந்தேன் ஆனால் சொல்லுன்னா நான் எக்ஸாக்டாக என்ன கலர் ட்ரெஸ் நான் சொன்னேன் இல்லையா எக்ஸாக்டாக என்ன கலர் ட்ரெஸ்ஸு எல்லாமே அப்படியே அவங்க ஒரு வேர்ட் கூட மாறல அப்படியே பேசியிருந்தாங்க என்கிட்ட ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ அவங்களுக்கு ஒரு பயம் என்ன அப்படின்னா நான் ரிஜெக்ட் பண்ணிடுவேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ நான் வந்துட்டு என் லைஃப்பில் நடந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கும் என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நாங்கள் லவ் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வேறு ஒரு பொண்ணு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இடையில் ஸோ அதுக்கப்புறம் நான் அவங்கள ஏன் அந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிங்க எதுவுமே கேட்கல அப்படியே விட்டுட்டேன் ஸோ அவங்க அந்த பொண்ணு கூட இருந்தால் தான் ஹாப்பியாக இருப்பாங்களா ஓகே இருங்க அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன் பட் ஃபீல் இருந்துச்சு ரொம்பலாம் இல்லை ஸோ நான் அடிக்ட் ஆகலை இப்போ வரைக்கும் அவங்க மேலே எனக்கு பாசம் மட்டும் இருக்குது ஏன்னா என்னோடய ரிலேஷன் அவங்க லவ் அப்படின்னாலே என்னன்னு சொல்லி கொடுத்த ஒரு உறவு அது ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ என்னால் அவங்கள மறக்க முடியல ஸோ அவங்களோட தாட்ஸ் எப்பவுமே எனக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்கும் பட் பாசிட்டிவாக தான் இருக்கும் ஒரு துளி கூட நெகட்டிவாக இருந்ததே இல்லை அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற கோபம் கூட எனக்கு சுத்தமாக கிடையாது அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நம்பிக்கையோட எந்த ஒரு விஷயம் பண்ணும்போதும் நம்பிக்கையோடு செய்யணும் ஏன்னா நான் இவ்வளோ நாள் இவ்வளோ நம்பிக்கையோடு இருந்ததுனால தான் டக் நான் எக்ஸாக்டாக என்னெல்லாம் கேட்டணும் அப்படியே கிடச்சிருக்கு ஸோ என்ன கலர் ட்ரெஸ் என்ன இடம் ஒரு வார்த்தை கூட மாறல அப்படியே பேசினாங்க என்கிட்ட அவ்வளோ ஹாப்பி ஸோ நல்லாருக்கும் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா ஆகி உட்காந்து அழுதுகிட்டு இருக்காமல் நம்ம பாட்டில் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நமக்காக நம்ம செட்டிங்ஸை நம்ம ப்ரோக்ராம் பண்ணி நம்ம வேலையை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கான சக்ஸஸ் நம்மளை தேடி வந்துட்டே இருக்கும் அப்படின்றது தான் ஏன்னா நான் அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி உட்காந்து அழுதுகிட்டே என்னோடய வா வேலை படிப்பெல்லாம் விட்டுட்டு நான் பாட்டில் அழுதுகிட்டே இருந்தால் நான் லாங் அழுதுகிட்டு தான் இருக்கணும் அதை மட்டும் நான் அட்ராக்ட் பண்ணியிருப்பேன் பிகாஸ் நம்ம லைஃப் லைஃப் அப்படின்றது வந்துட்டு ஒரு மொபைல் செட்டிங் மாதிரி தான் நம்ம செட்டிங்ஸை அதை எப்படி மொபைலில் ப்ரோக்ராம் பண்ணுறவங்களோ அந்த மாதிரி நம்மளை நம்மளே ப்ரோக்ராம் பண்ண முடியும் அப்படின்றது தான் என்னோடய கருத்து நீங்கள் வேணால் யோசிச்சு யோசிச்சு பாருங்களேன் நம்ம உதடுகள் சிரிக்கணும் அப்படின்னாலும் நம்ம தான் முடிவு பண்ணணும் அழணும் அப்படின்னு நினச்சாலும் நம்ம தான் முடிவு பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நம்மக்கிட்டே இருக்கும்போது நம்ம எங்கே அழணும் அப்படின்னு நான் கேட்குறேன் புரியுதுங்களா ஸோ எப்போவுமே பாசிட்டிவாக இருங்க நம்பிக்கையோட எந்த ஒரு விஷயம் சின்ன ஒரு டெக்னிக் யூஸ் பண்ண அப்படின்னாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க கோவம் வருத்தம் அப்படின்றதுலாம் எல்லாத்தையுமே மூட்டைக்கட்டி வச்சுருங்க அது நமக்கு தேவையே இல்லை அதை நம்ம லைஃப்பையே ஸ்பாயில் பண்ணிடும் அது நான் சொல்வேன் ஸோ என் லைஃப்பில் நான் இவ்வளோ பாசிட்டிவாக இருக்கிறதுனால மட்டும்தான் ஸோ நான் எல்லா டைமும் பாசிட்டிவாக இருப்பேன்னு நான் சொல்லலை நெகட்டிவ் தாட்ஸ் வரும் பட் இன்ஸ்டண்ட்டாக என்னால் ஓவர் கம் பண்ண முடியும் எல்லா விஷயத்துலையுமே எல்லா விஷயத்துலேயுமே நீங்கள் நினைக்கலாம் ஸோ ஒரு டெத்தாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் எத்தாக இருக்கட்டும் அவங்க என்ன வேணால் சொல்லட்டும் என்னை திட்டட்டும் அடிக்கட்டும் பட் அந்த நிமிஷம் அப்போது நாளற நான் நழுவேன் நானும் ஒரு ஹியூமன் தானே நலந்திருக்கேன் ஆனால் உண்மையிலே சொல்லிட்டேன் அதுக்காக உட்காந்து வருஷ கணக்கு நாள் கணக்கு உட்காந்து ஃபீல் பண்ணதில்லை அவங்க மேலே அந்த அந்த சண்டையை நான் மறந்துடுவேன் அவங்க என்னை திட்டினாங்கிறதையும் மறந்துட்டு நானே பேசிடுவேன் ஸோ இதுதான் ஸோ அவங்க நம்ம இருக்கிறது கொஞ்சம் நாள் ரொம்ப ஹாப்பி அந்த மாதிரி தாட்டில் நான் இருந்தேன் ஸோ இதெல்லாம் லா ஆஃப் அட்ராக்ஷன் பாரு ரீசண்டாக தான் எனக்கு தெரியும் ஸோ பரவாயில்ல நம்ம நார்மலாகவே ஒரு பாசிட்டிவான பர்சன் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்னொன்று என்னென்னா நான் ரொம்ப நம்பிக்கையான பொண்ணு ஸோ அதனால தான் எனக்கு நான் கேட்ட மாதிரி அப்படியே எக்ஸாக்டாக துல்லியமாக நடந்துருக்கு ஒரு வேர்டு கூட மாறலாம் அவங்க என்கிட்ட பேசினது ஸோ இதுதான் இதுதான் லவ் அட்ராக்ஷன் நம்பிக்கை வேணுங்க நம்பிக்கை இருந்தால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் ஸோ நீங்களும் நம்பிக்கையோடு எந்த டெக்னிக்காக இருந்தாலும் நம்பிக்கையோடு யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக கேட்கும்போதே சந்தோஷமாக இருக்குது இன்னும் உங்கள் வாழ்க்கையில் பல நன்மைகளையும் வெற்றிகளையும் தொடர்ந்து பெறணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்காக பிரபஞ்சத்துக்கிட்டே வேண்டிக்கிறேன் ஸோ இந்த சக்ஸஸ் ஸ்டோரியில் இவங்க சொல்லியிருக்காங்க பேசிக்காகவே நான் ரொம்ப போல்டான ஆள் அது மட்டும் அல்ல நான் வந்துட்டு முழு நம்பிக்கையோட பண்ணேன் நம்புங்க நம்புங்கன்னு சொல்லி சொல்லிகிட்டே இருக்காங்க ஸோ அந்த மாதிரி தான் சில பேர் வந்துட்டு ரொம்ப வீக் பர்சனாக கூட இருப்பீங்க அதே மாதிரி சில பேர் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறீங்க நம்ம பார்க்கும்போது கேட்கும்போது எக்ஸ்பெக்டேஷனே நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பட் ஆனால் நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள மீறி நமக்கே தெரியாமல் சில எக்ஸ்பெக்டேஷன் அங்கே இருக்கும் ஆனால் அந்த மாதிரி எது நடந்தாலும் ஓகே எனக்கு இது வேணும் இது கிடைச்சா நான் சந்தோஷமா இருப்பேன் இது எப்போ நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடவுள்கிட்ட விட்டு பாருங்க அது ரொம்ப சீக்கிரத்தில் உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரிதான் இவங்க முழு நம்பிக்கையோட சக்கர ஓட்டுற பண்ணியிருக்காங்க இவங்க என்ன நினைச்சாங்களோ அது அப்படியே இவங்களுக்கு எக்ஸாக்டா நடந்திருக்கு ஸோ நீங்களும் உங்களோட விஷஸ்க்காக ட்ரை பண்ணுங்க நன்மை பெறுங்க வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கட்டும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் ஈர்ப்பு விதி என்ற ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ யூனிவர்ஸ்